தான் தூக்கிலிடப்படுவதற்கு 50 நாட்கள் முன்பு பகத்சிங் இளம் அரசியல் ஊழியர்களுக்கு எழுதிய கடிதம் இப்போதும் நாம் வாசிக்கவும் பாதுகாக்கவும் தகுந்த ஒன்று. அவர் எழுதிய கடிதத்தின் சுருக்கத்தை இப்போது கேட்போம். அன்பார்ந்த தோழர்களே, நமது இயக்கம் ஒரு முக்கியமான கட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறது. கொடுங்கோளர்களை எதிர்க்கும் எந்த ஒரு தேசமும் துவக்கத்தில் தோல்வியை தழுவும். தனது போராட்டத்தின் இடைப்பட்ட காலத்தில் சமரசங்கள் மூலமாக அரை சீர்திருத்தங்களை வென்றெடுக்கும். இறுதி கட்டத்தில் தேசத்தின் அனைத்து சக்திகளையும் சாதனங்களையும் முழுமையாக திரட்டிய பின்னரே அது கடைசி தாக்குதலை தொடுத்து ஆட்சியாளர்களின் அரசாங்கத்தை தவிடுபொடியாக்க முடியும். அப்போதும் கூட சில தோல்விகள் சமரசத்தை நாடும்படி செய்யும். ரஷ்யாவில் நடந்தவற்றை பாருங்கள். 1905 ரஷ்யாவில் ஒரு புரட்சிகர இயக்கம் வெடித்தது. எல்லா தலைவர்களும் பெரும் நம்பிக்கை கொண்டிருந்தனர். லெனின் தான் மறைந்திருந்த வெளிநாட்டிலிருந்து திரும்பியிருந்தார். அவரே போராட்டத்தை வழிநடத்தி கொண்டிருந்தார். அங்கே பாராளுமன்றம் அறிமுகப்படுத்தப்பட்டது. லெனின் பாராளுமன்றத்தில் பங்கு வகிப்பதை ஆதரித்தார். இது 1907 நடந்தது. 1906 உரிமைகள் கத்தரிக்கப்பட்ட பாராளுமன்றத்தில் பங்கு கொள்வதை அவர் எதிர்த்தார். பிற்போக்கு தலை தூக்கியது. லெனின் சோசலிச கருத்துக்களை விவாதிக்க பாராளுமன்றத்தின் அரங்கத்தை விரும்பினார். 1917 புரட்சிக்கு பிறகு போல்ஸ்விக்குகள் பிரெஸ்ட்லிடோஸ் அமைதி உடன்பாட்டை கையெழுத்திட உந்தப்பட்ட போது லெனினை தவிர அனைவரும் அதை எதிர்த்தார்கள். லெனின் கூறினார், அமைதி, மீண்டும் அமைதி, எத்தகைய இழப்பு ஏற்படினும் ஜெர்மன் போர் பிரபுகளுக்கு ருசியாவின் பகுதிகளை விட்டு கொடுக்க வேண்டியிருந்தாலும் கூட அமைதி. லெனின் கூறினார், போல்ஸ்விக்குகள் ஜெர்மானிய தாக்குதல்களை எதிர்கொள்ள முடியாது. போல்ஸ்விக் அரசாங்கத்தை முழுமையாக அழிந்து கொள்வதை காட்டிலும் இந்த உடன்பாடே மேலானது என்றார். நான் சுட்டிக்காட்ட விரும்பியது என்னவென்றால், சமரசம் என்பது போராட்டம் வளர்ச்சியடையும் போது அவ்வப்போது பயன்படுத்த வேண்டிய ஒரு ஆயுதம். ஆனால் நம்முன் எப்போதும் இருக்க வேண்டியது இயக்கம். எந்த குறிக்கோளை சாதிக்க வேண்டி நாம் போராடுகிறோமோ அது பற்றிய தெளிவு நம்மிடம் எப்போதும் இருக்க வேண்டும். இது நம் இயக்கத்தின் தோல்விகளையும் வெற்றிகளையும் ஆய்வு செய்ய உதவுகிறது. நாம் எதிர்கால திட்டங்களை எளிதாக வகுக்க உதவுகிறது. புரட்சியாளர்கள் தாங்கள் முழு புரட்சிக்காக போராடுகின்றனர் என்பதை எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும். அவர்களின் கைகளில் அதிகாரம், அதன் மீது முழு கட்டுப்பாடு. சமரசத்தின்பால் ஐயம் எழுவதற்கு காரணம் பிற்போக்குவாதிகள் சமரசத்திற்கு பிறகு புரட்சிகர சக்திகளை கலைந்து விடுகின்றனர். ஆனால் திறமை மிக்க வீரம் மிக்க புரட்சியாளர்கள் இயக்கத்தை இத்தகைய இடர்களிலிருந்து காக்க முடியும். இத்தகைய தருணங்களில் நாம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உண்மையான பிரச்சனைகளில் குழப்பங்களை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக குறிக்கோளை பற்றிய குழப்பம். அணுகுமுறை தந்திரம் பற்றி நாம் லெனின் அவர்களின் வாழ்வுக்கால கருத்துக்களை படிக்க வேண்டும். சமரசம் பற்றிய அவரது ஆணித்தனமான கருத்தை இடதுசாரி கம்யூனிசம் என்ற கட்டுரையில் பார்க்கலாம். தற்போதைய இயக்கம், அதாவது போராட்டம், நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையான சமரசத்தில் அல்லது தோல்வியில் முடியும் என்பதையே நான் கூறினேன். இதை ஏன் நான் கூறினேன் என்றால், என் கருத்துப்படி உண்மையான புரட்சியாளர்கள் இந்த முகாமிற்குள் வரவேற்கப்படவில்லை. இந்த போராட்டமானது நடுத்தர வர்க்கத்தினர், கடைக்காரர்கள் மற்றும் சில முதலாளிகளை சார்ந்திருக்கிறது. இந்த இரு வர்க்கத்தினரும், குறிப்பாக கடைசியாக கூறப்பட்ட வர்க்கத்தினர், தங்கள் உடைமைகளையும் சொத்துக்களையும் இழக்கும் வகையான எந்த போராட்டத்தையும் எப்போதும் ஏற்க முன்வர மாட்டார்கள். உண்மையான புரட்சிகர சேனை கிராமங்களிலும் தொழிற்சாலைகளிலும் இருக்கிறது, விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள். ஆனால் நமது முதலாளித்துவ தலைவர்கள் இவர்களை கையாளும் துணிவை பெற்றவர்கள் அல்ல. தூங்கும் சிங்கத்தை அதன் உறக்கத்திலிருந்து எழுப்பிவிட்டால் அது பிறகு நம் தலைவர்கள் அவர்களது குறிக்கோளை அடைந்தபின் அடக்க முடியாததாக ஆகிவிடும். 1920 அகமதாபாத் தொழிலாளர்களுடன் ஏற்பட்ட தனது முதல் அனுபவத்திற்கு பிறகு மகாத்மா காந்தி இவ்வாறு அறிவித்தார், நாம் தொழிலாளர்களை பயன்படுத்த முடியாது. ஆலை தொழிலாளர்களை அரசியலுக்கு பயன்படுத்துவது ஆபத்தானது. தி டைம்ஸ், May 1921. அப்போதிலிருந்து அவர்களை அவர் எப்போதும் அணுக துணியவில்லை. விவசாயிகளை பார்ப்போம்.
பிரம்மாண்டமான விவசாயி வர்க்கம் அந்நிய ஆதிக்கத்தை மட்டுமல்லாது நிலப்பிரபுத்துவ கட்டுக்களையும் தகர்க்க எழுச்சி கொண்டதைக் கண்டு இவர்கள் அஞ்சியது 1922 பர்தோலி தீர்மானங்களில் தெளிவாக தெரியும். நமது தலைவர்கள் விவசாயிகளுக்கு அடிபணிவதைக் காட்டிலும் ஆங்கிலேயர்களுக்கு சரணடைவதை காண முடியும். இத்தகைய சூழ்நிலையில் நான் புரட்சி வேண்டுகின்ற இளைஞர்களை எச்சரிக்கிறேன். மோசமான காலம் வரவிருக்கிறது. நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். இல்லையென்றால் குழம்பி போவீர்கள் அல்லது மனமுடிந்து போவீர்கள். மிக மிக எளிதான முறையில் கருத்தை முன்வைக்க என்னை அனுமதியுங்கள். புரட்சி ஓங்குக, என் குலாப் சிந்தாபாத் என நீங்கள் முழக்கம் எழுப்புகிறீர்கள். நீங்கள் உண்மையிலேயே புரட்சியை நாடுகிறீர்கள் என நினைத்து கொள்கிறேன். சட்டசபையில் குண்டு வழக்கில் எங்கள் அறிக்கையில் குறிப்பிட்டபடி புரட்சி என்ற பதத்தின் எங்கள் விளக்கம் தற்போதைய சமூக அமைப்பை முழுமையாக அப்புறப்படுத்திவிட்டு அதன் இடத்தில் ஒரு சோசலிச அமைப்பை நிர்மாணிப்பதே. இதற்காக நமது உடனடி குறிக்கோள் அதிகாரத்தை அடைவதே. உண்மை என்னவெனில், அரசும் அரசாங்க இயந்திரமும் ஆளும் வர்க்கத்தின் கைகளில் உள்ள ஒரு உபகரணமே. அதன் வர்க்க நலனை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் நாம் அந்த அதிகாரத்தை பறித்து நமது லட்சியத்திற்காக பயன்படுத்த வேண்டும். அதாவது மார்க்சிய அடிப்படையில் சமூக புனர் கட்டுமானம் செய்ய வேண்டும். இதற்காக அரசாங்க இயந்திரத்தை அடக்குவதற்கு நாம் போரிட்டு கொண்டிருக்கிறோம். வழிநெடுக நமது சமூக திட்டத்திற்கான சாதக சூழ்நிலையை உருவாக்கும் பொருட்டு மக்களுக்கு கல்வி புகட்ட வேண்டும். இந்த போராட்டங்களில் அவர்களுக்கு பெரிதும் பயிற்சியும் கல்வியும் புகட்ட முடியும். இந்த தெளிவிற்கு முன், அதாவது நமது உடனடி மற்றும் இறுதி குறிக்கோள் தெளிவான பின் தற்போதைய சூழ்நிலை பற்றிய ஆய்வை தொடங்குவோம். சூழ்நிலையை ஆய்வு செய்கையில் நாம் எப்போதும் மிகுந்த வெளிப்படையுடனும் கடமையுடனும் செயல்பட வேண்டும். எந்த ஒரு புரட்சிகர கட்சிக்கும் ஒரு வரையறுக்கப்பட்ட திட்டம் அவசியமாகிறது. புரட்சி என்றால் செயல்பாடு என்பது உங்களுக்கு தெரியும். அதன் பொருள் விழிப்புணர்வுடன் ஸ்தாபன ரீதியாக ஒழுங்குமுறையுடன் கொண்டு வரப்படும் மாற்றம். திடீரென ஏற்படும் ஸ்தாபனமற்ற உணர்ச்சி வசப்பட்ட கலகம் நொறுக்குதல் அல்ல புரட்சி. ஒரு திட்டத்தை வகுக்க பின்வருபவைகளை ஆய்வு செய்ய வேண்டும். 1. லட்சியம். 2. எங்கிருந்து தொடங்குவது, தற்போதைய சூழ்நிலை என்ன. 3. செயல்முறை, அதாவது செயல்முறைகள், செயல் வடிவம். இம்மூன்றும் குறித்து தெளிவான கருத்து இல்லாமல் திட்டம் குறித்து விவாதிக்க முடியாது. தற்போதைய சூழ்நிலை குறித்து ஓரளவு விவாதித்துள்ளோம். லட்சியம் குறித்தும் ஓரளவு பேசியுள்ளோம். நாம் விரும்புவது தவிர்க்கப்பட முடியாத அரசியல் புரட்சிக்கு முன்னோடியான சோசலிச புரட்சி. இதுவே நாம் வேண்டுவது. அரசியல் புரட்சி என்றால் அரசு அல்லது அதிகாரம் பிரிட்டிஷார் கைகளிலிருந்து இந்தியர்கள் கைகளுக்கு மாறுவது அல்ல. மாறாக யார் நம்முடன் இறுதி லட்சியம் ஈடேறும் வரை உள்ளனரோ அந்த இந்தியர்களின் கைகளுக்கு, குறிப்பாக புரட்சிகர கட்சிக்கு, ஏகோபித்த மக்கள் ஆதரவுடன் அதிகாரத்திற்கு வருவதுதான் புரட்சி. அதன் பிறகு தீவிர முயற்சியுடன் ஒட்டுமொத்த மக்கள் சமுதாயமே சோசலிச அடிப்படையில் புனர் நிர்மாணம் செய்ய துவங்க வேண்டும். இத்தகைய புரட்சி உங்களது இல்லையெனில் தயவு செய்து புரட்சி ஓங்குக என்று முழக்கமிடுவதை நிறுத்திவிடுங்கள். புரட்சி என்ற சொல் மிக உன்னதமானது. அதை மட்டமானதாகவோ தவறாகவோ பயன்படுத்துவது நம்மால் ஆகாது. நீங்கள் விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் சந்தித்து அவர்களது ஆதரவை திரட்டப் போகிறோம் என்று கூறினால் நான் உங்களுக்கு கூறுவேன், நீங்கள் உணர்ச்சி பொங்கும் சொற்களுடன் அவர்களை முட்டாளாக்க முடியாது. எந்த புரட்சிக்கு அவர்கள் சேவையை வேண்டுகிறீர்களோ அந்த புரட்சியால் அவர்களுக்கு என்ன நன்மை என அவர்கள் வெளிப்படையாக கேட்பார்கள். ரீடிங் பிரபு இந்திய அரசாங்கத்தின் தலைமையில் இருப்பதற்கும் அல்லது புருஷோத்தமன் தாஸ் தாகூர்தாஸ் இந்திய அரசாங்கத்தின் தலைமையில் இருப்பதற்கும் என்ன வித்தியாசம் அவர்களை பொறுத்த மட்டில்? பிரபு இர்வின் இடத்திற்கு சர் தேஜ் பகதூர் சப்ரு வந்தால் அது விவசாயிக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வருகிறது? அவர்களுடைய தேச உணர்ச்சிக்கு அழைப்பு விடுவது அர்த்தமற்றது. அவர்களை உங்கள் நோக்கத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. புரட்சி அவர்களுடையது, அவர்களின் நன்மைக்கானது என்பதை நாணயமாக தீவிரமாக அவர்களுக்கு பொருள்படுத்த வேண்டும். புரட்சி பாட்டாளி வர்க்கத்திற்கான புரட்சி. உங்களுடைய குறிக்கோளை பற்றிய தெல்ல தெளிவான கருத்தை வகுத்தபின் உங்கள் சக்திகளை சரியான தீவிரத்துடன் அத்தகைய ஒரு புரட்சிக்காக அமைப்பு ரீதியாக மக்களை திரட்ட முடியும். இப்போது நீங்கள் 2 வெவ்வேறான கட்டங்களை கடந்தாக வேண்டும். முதலாவது தயாரிப்பு,
அடுத்தது செயல்பாடு. தற்போதைய இயக்கம் முடிந்த பிறகு சில நேர்மையான புரட்சிகர ஊழியர்கள் மத்தியில் வெறுப்பும் தோல்வி மனப்பான்மையும் ஏற்படுவதை காண்பீர்கள். ஆனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. உணர்ச்சி வசப்படுவதை தள்ளி வையுங்கள். யதார்த்தத்தை சந்திக்க தயாராகுங்கள். புரட்சி என்பது கடினமான கடமை. புரட்சி எந்த ஒரு மனிதனின் சக்திக்கும் அப்பாற்பட்டது. அதை ஒரு குறிப்பிட்ட நாளில் கொண்டு வந்து விட முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட சமூக பொருளாதார சூழ்நிலையில் ஏற்படுகிறது. இத்தகைய சூழ்நிலை தரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதுதான் ஒரு ஸ்தாபனப்படுத்தப்பட்ட கட்சியின் வேலை. புரட்சிக்காக மக்களை தயார்படுத்துவதும் சக்திகளை ஸ்தாபனப்படுத்துவதும் ஒரு பெரும் கடினமான செயல். அதற்காக புரட்சிகர ஊழியர்கள் பெரும் தியாகங்களை மேற்கொள்ள வேண்டும். நான் இதை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். மாலை நேரங்களில் வசனங்களை பேசக்கூடிய எண்ணற்ற தலைவர்களை நாம் ஏற்கனவே பெற்றுள்ளோம். அவர்களால் பலனில்லை. லெனினுக்கு பிடித்தமான ஒரு சொல்லை பயன்படுத்தி கூற வேண்டுமென்றால், நாம் தொழில்முறை புரட்சியாளர்களாக ஆக வேண்டும். புரட்சியை தவிர்த்து வேறெந்த ஆசைகளோ வாழ்க்கை தேவைகளோ இல்லாத முழுநேர ஊழியர்களாக மாற வேண்டும். இத்தகைய ஊழியர்கள் எந்த அளவிற்கு அதிகமாக ஒரு கட்சியில் ஸ்தாபனப்படுத்தப்பட்டுள்ளார்களோ அந்த அளவிற்கு அவர்களின் வெற்றி வாய்ப்பு அதிகம். திட்டமிட்டபடி தொடங்க உங்களுக்கு மிகவும் தேவைப்படுவது மேலே கூறப்பட்டது போன்ற ஊழியர்கள். தெளிவான கருத்தும் கூர் மதியும் முன்முயற்சியும் உடனடி தீர்வுகளும் கொண்டவர்கள். அத்தகைய ஊழியர்களே அருமையான தலைவர்களை உண்மையான வாய்ப்பிற்காக உருவாக்குவார்கள். இளைஞர்கள் இயக்கம் மூலம் சேர்க்கப்பட முடிந்த ஊழியர்களே கட்சிக்கு தேவை. கட்சியின் முதன்மையான செயல் மக்களிடையே பிரச்சாரம் செய்வது. இது மிகவும் அத்தியாவசியமானது. அரசியல் விழிப்புணர்வை தேச விழிப்புணர்வாக மட்டுமல்லாது வர்க்க விழிப்புணர்வாக உருவாக்க வேண்டிய பெரிய அளவிலான நூல் பதிப்புகளின் மூலம் பிரச்சாரம் செய்ய வேண்டும். சோசலிச கொள்கையை பற்றிய விளக்கம் மக்களை அடைய வேண்டும். அது பரவலாக செல்ல வேண்டும். எழுதப்படுவது எளிமையாக புரியும்படியும் இருக்க வேண்டும். வெளிப்பார்வைக்கு நான் ஒரு பயங்கரவாதி போல நடந்து கொண்டுள்ளேன். ஆனால் நான் பயங்கரவாதி அல்ல. நான் ஒரு புரட்சியாளன். ஒரு நீண்டகால போராட்டத்தை குறித்து விவாதிக்கும் திடமான கருத்துக்களை கொண்ட புரட்சியாளன். என் தோளோடு தோள் நின்ற ராம்பிரசாத் பிஸ்மில் போன்ற நண்பர்கள் சிலர் குற்றம் சாட்டலாம், நான் சிறைப்பொந்தில் தள்ளப்பட்டதால் இப்படி பேசுகிறேன் என. அது உண்மையல்ல. நான் சிறைக்கு வெளியிலிருந்த போது கொண்டிருந்த அதே கருத்துக்களை, அதே மன உறுதியை, அதே உத்வேகத்தை, அதே துடிப்பை சொல்ல போனால் இன்னும் அதிகமாக தீர்மானமாக பெற்றுள்ளேன். ஆகவே என் கருத்துக்களை படிப்போரை கவனமாக இருக்குமாறு எச்சரிக்கிறேன். வரிகளுக்கு இடையே படிக்க முயற்சிக்காதீர்கள். எனக்கு உள்ள அனைத்து வலுவுடன் கூறுகிறேன், நான் பயங்கரவாதி அல்ல, அப்படி எப்போதும் இருக்கவில்லை. ஒருவேளை துவக்கத்தில் அப்படி இருந்திருக்கலாம். இத்தகைய செயல்களின் மூலம் நாம் எதையும் சாதித்துவிட முடியாது என்பதில் நான் தெளிவுடன் உள்ளேன். இந்துஸ்தான் சோசலிச குடியரசு அமைப்பின் வரலாற்றிலிருந்து நாம் படிப்பினைகளை மதிப்பிடலாம். நமது எல்லோரின் செயல்பாடுகளும் ஒரு குறிக்கோளை நோக்கி இருந்தது. மேலே கூறப்பட்ட முறைகளில் கட்சி செயல்பட தொடங்க வேண்டும். அப்போது நடத்தப்படும் கூட்டங்கள் மாநாடுகள் மூலமாக கட்சி ஊழியர்களுக்கு எல்லா பிரச்சனை குறித்து அறிவும் தெளிவும் புகட்ட வேண்டும். இத்தகைய முறைகளில் நீங்கள் செயல்பட தொடங்க வேண்டுமென்றால் நீங்கள் கண்ணியமிக்கவராக இருக்க வேண்டும். காந்திஜியின் சொர்க்க வாக்குறுதியான ஒரு வருடத்திற்குள் அடைய உள்ள லட்சிய சுயராஜ்யத்திலிருந்து 10 வருடங்களில் நம் புரட்சி என்பது போன்ற இளம்பருவ கனவுகளை தூக்கி எறியுங்கள். அதற்கு பொங்கும் உணர்ச்சியும் தேவையில்லை, சாவும் தேவையில்லை. தொடர்ந்து போராடும் அல்லலுறும் தியாக வாழ்க்கை முறை தேவை. முதலில் உங்கள் தனி மனித அபிமானத்தை நசுக்குங்கள். தனி மனித சொகுசு பற்றிய கனவுகளை உதறி வீசுங்கள். பிறகு செயல்பட தொடங்குங்கள். அங்குளம் அங்குளமாக முன்னேற வேண்டும். அதற்கு தேவை வீரம், தளராத தன்மை, மிக உறுதியான தீர்மானம். எத்தகைய இன்னலும் இடர்பாடும் உங்களை சோர்ந்து போக வைக்க முடியாது. எந்த ஒரு தோல்வியும் துரோகமும் உங்கள் மனத்தை முறிக்காது. உங்கள் மீது திணிக்கப்பட்ட எந்த ஒரு ஆபத்தும் உங்களுக்குள் உள்ள புரட்சியாளனை ஒழித்துவிட முடியாது. இன்னல்கள் தியாகங்கள் நிறைந்த சோதனைகள் வழியில் நீங்கள் வெற்றியடைவீர்கள். இத்தகைய தனித்தனி வெற்றிகளே புரட்சியின் செல்வங்கள். புரட்சி ஓங்குக. இன்குலாப் ஜிந்தாபாத். பகத்சிங்.